வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார் அவ்வையார் என்னதான் வீட்டில் தனியாக பூஜையை அமைத்து தெய்வ படங்களை வைத்து வழிபட்டாலும் கோவிலுக்கு சென்று நாம் பிரார்த்தனை முறையிட்டு வழிபட்ட திருப்தி எப்போதுமே கிடைக்காது கோய் என்றால் கடவுள் அல்லது அரசன் என்று பொருள் இல் என்றால் குடியிருக்கும் இடம் என்று பொருள் அதனால்தான் கடவுள் குடியிருக்கும் இடத்தையே நாம் கோயில் என்று சொல்கிறோம் ஆனால் இறைவன் குடிகொண்டிருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது அதற்கென உள்ள சில நீதிகளையும் பின்பற்ற வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அதன்படி கோவிலை செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போகிறோம் இல்லைனா பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க கோவிலுக்கு சென்று வருவதால் நமக்கு நிம்மதியும் ஆத்ம திருப்பதியும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக மாறிவிடுகிறது கோவிலுக்கு செல்வதன் மூலம் அங்கு நிலவும் எரிசக்தியை நம்மால் உணரவும் முடியும் அதன் மூலம் நேர்மறை ஆற்றலையும் நாம் பெற முடியும் இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் புரிஞ்சு கோயிலுக்கு சென்று வரும்பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி பொது பார்ப்போம் கோவில்களுக்கு செல்லும் முன்னர் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து விலைக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கும்பிட்ட பிறகுதான் செல்ல வேண்டும் அதேபோல் கோவிலுக்கு செல்லும் பொழுது இறைவனுக்கு சாத்துவதற்காக நீங்கள் கொடுக்கும் மலரனை கடைகளில் வாங்கி கொடுக்காமல் உங்கள் கைகளை நாளை கட்டி கொடுத்தால் அதன் மூலம் நீங்கள் மிகுந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது முதலில் நீரை தலையில் தெளித்துக் கொண்டு கால் அளம்ப வேண்டும் கோவிலுக்கு செல்லும் பொழுது கால்களை கழுவிக்கொண்டும் தெளித்துக்கொண்டும் தான் உள்ளே செல்ல வேண்டும் ஏனென்றால் கால்களின் வழியாகத்தான் அங்குள்ள இரையாற்றல் உடலுக்குள் செல்வதாக ஐதீகம் கோவில் குளத்தில் எக்காரணம் கொண்டும் கல்லை வீசக்கூடாது கோவிலுக்கு செல்லும் பொழுது குளிக்காமல் போகக்கூடாது கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்போதும் ஈரத்துணியை உடித்துக் கொண்டு செல்லக்கூடாது சில முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது மட்டுமே ஈரத்துணியுடன் இருக்க வேண்டும் இதற்கு பல காரண காரியங்களும் இருக்கிறது கோவில் அருகில் சென்றதும் கோவிலுக்கு முன்பாக நின்று கோபுரத்தை நோக்கி வணங்க வேண்டும் அதே போல கோவிலுக்கு சென்று வரும் தானம் செய்வதை விட நீங்கள் கோவில் உள்ளே நூலின் முன்னர் தானம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் அதனால் தெளிந்த மனதுடன் உள்ளே சென்ற இறைவனையும் வழிபட முடியும் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் கோவில் நம்மை சூழ்ந்து கொண்ட நேர்மறை சக்தி நாம் எங்கு செல்கின்றோமோ அந்த இடத்திலே நிலை கொண்டு விடும் கோவிலுக்கு சென்று வந்த உடனேயே கால்களை கழுவுவதும் குளிப்பது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கொண்டு வந்த அந்த அதிர்ஷ்டத்தை இப்படி செய்வதன் மூலம் நாம் இலக்க நேரிடும் கோவிலுக்கு செல்லும் பொழுது தலைவாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும் இறைவன் கொண்டிருக்கும் மூலஸ்தானத்தில் திரும்பி வரும்பொழுது புறமுதையை காட்டி வருவதை தவிர்க்க வேண்டும் இறைவனை பார்த்தவரை வெளியே வர வேண்டும் கோவில் பிரசாதமான திருநீர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் கோயில்களில் கொடுக்கப்படும் பிரசாதமான திருநீறு குங்குமம் மஞ்சள் சந்தனம் போன்ற இவற்றையும் வீணாக்க கூடாது அது மட்டுமல்லாமல் கோயில்களுக்கு சென்று வரும் பொழுது ஏதேனும் ஒரு அன்னத்தை தானமாக கொடுத்துட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்களது வேண்டுதல் முழுமை பெறுவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது கோவில் இருக்கும் பொழுது கொடிமரத்தையும் ஸ்தலவருச்சத்தையும் கட்டாயம் வழிபட்டு பின்புதான் வெளிவர வேண்டும் பசுமடம் உள்ள கோயிலுக்கு சென்றால் வாழைப்பழம் அல்லது அகத்தியரை கொண்டு சென்று பசுவுக்கு கொடுப்பதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் கோவிலின் உள்ளே உள்ள மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும் அந்தந்த சன்னிதிக்கு ஏற்ற துதி மந்திரங்கள் பாடி வழிபடுவது சிறப்பானது மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல் தெரியாதவர்கள் அந்த சன்னிதியில் உள்ள கடவுளின் பேரை சொல்லி போற்றி வழிபடலாம் கோவிலில் தீபமேற்று வெளிப்படுவதால் சிறப்பான பலங்களை நாம் பெற முடியும் கோவிலில் இருந்து திரும்பும் போது மீண்டும் கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் கோவிலில் இருந்து நேராக நம் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கும் அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது கோவிலை வேகமாக வலம் வருவதும் கூடாது சுவாமிக்கு நிவேதனம் ஆகும் போது அதனை பார்த்தல் கூடாது தேவதைகள் பலிப்பிடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது கோவிலில் மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது கோவில் இறைவன் கொண்டிருக்கும் தலம் அங்கு கோவிலின் வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் பேசுதலும் உறக்க பேசுதலும் தவறான விஷயம் அதே போல இது மற்றவர்களின் வழிபாட்டுக்கும் இடையூறாக அமையும் மண் விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கல்வி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது கோவிலின் பளிப்பிடத்திற்கு உள்ளே சந்நிதியில் யாரையும் வணங்கக்கூடாது கொடிமரம் நந்தி பலிப்பிடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கக்கூடாது கிரகணம் இருக்கும் பொழுது கோவிலை வணங்கக்கூடாது கோவிலுக்குள் நாம் கொண்டு செல்லும் பிரசாதத்தை அங்கு இருக்கும் இறைவனுக்கு நிவேதனமாக படைத்துவிட்டது அதன் பிறகுதான் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது சரியான முறை கோவிலில் இருந்து வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன்பாக கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் ஆபரது வீட்டு பிறகுதான் செல்ல வேண்டும் ஆனால் பெருமாள் கோவிலாக இருந்தால் அங்கு அமராமல் நேரடியாக வீட்டிற்கு வர வேண்டும் ஏனென்றால் லட்சுமி தேவி நம் கூடவே வீட்டிற்கு வருவாள் என்பது ஐதீகம் சன்னதியில் மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுதும் சுவாமி முன்பு திரையிட்டிருக்கும் பொழுதும் கோவிலை சுற்றி வரக்கூடாது கோவிலை நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது கோவில் சன்னதியில் விளக்கு சமயங்களில் வணங்கக்கூடாது கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது புனித இடமான கோவிலுக்குள் இருக்கும் பொழுது வெற்றிகளை பாக்குப் போடுதல் பொடிப்பொடுதல் எப்சின் துப்புதல் போன்றதை நிச்சயமாக செய்யக்கூடாது கோவிலுக்குள் கட்டாயமாக தூங்கக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கூடிய காலங்களில் கட்டாயமாக கோயிலுக்குள் செல்லக்கூடாது தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டோ ஈரத்துணி மற்றும் அரை உரை ஆடைகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது தோளில் துண்டுடன் தரிசனமும் செய்யக்கூடாது கோவிலுக்கு சென்று வந்த பின்பு வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாது சிறிது நேரம் வீட்டில் அமர்ந்து விட்டு அதன் பிறகு உங்கள் பணிகளை நீங்கள் செய்யலாம் கோவிலில் வழிபாடு சிறப்பாக அமைய இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம் இறைவன் அருவர்களை நாம் பரிபூரணமாக பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி